எதிர்பார்க்காத ஒரு சண்டை தான் சொல்லலாம். இதுக்காக தான் டாஸ்க் வைக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்லலாம். ஏற்கனவே வந்து நம்ம மாயா சொல்லியிருப்பாங்க, பூர்ணிமாலாம் வந்து ஹர்ட் பண்ணிட்டா எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் என்னுடைய கேம் லூஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் நேற்று அந்த சம்பவம் நடந்துருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரதீப் ஆண்டனிக்கும் மாயாக்கும் போட்ட டீல் வந்து யாருக்குமே பிடிக்கல. இவங்க கன்னிங்காக கேம் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமாக்கும் புரிஞ்சிருச்சு. அண்ட் விஷ்ணுமே புலம்பிட்டு இருந்தார். நேற்று வரைக்கும் ஒன்றாவே எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சுட்டாங்க. விஷ்ணு ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காரு, இவங்க செம்மையாக சேஃப் கேம் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக மாயாக்கும் பிரதீப்புக்கும் வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மாயா சொல்லிட்டுருக்காங்க. எனக்கும் அவருக்கும் ஃபஸ்ட்டு வாரங்களில் எனக்கு பிரச்சனை இருந்தது, ரெண்டாவது வாரங்களில். அப்புறம் ஸ்மால் ஹவுஸில் போயிட்டு நானும் அவரும் பர்சனலாக சில விஷயங்கள் ஷேர் பண்ணோம். அதை நான் இங்கே உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எனக்கும் அவருக்கும் எனக்கு புரியுது, அவரை நான் என்ன சொன்னாலும் அவருக்கு புரிஞ்சுப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாயா சொல்கிறாங்க. அப்படி அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் நான் டீல் போட்டேன் அப்படின்ற மாதிரி. அண்ட் பூர்ணிமாவுக்கு இது பிடிக்கல, டீல் போட்டது. நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா எப்படி அந்த பணத்தை அவங்களுக்கு கொடுக்கணும், அந்த பணத்தை வச்சு ஒரு வீடு கூட வாங்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். அவருடைய தேவையும் நீ பூர்த்தி பண்ணுவீங்க, உங்களுடைய தேவையும் பூர்த்தி ஆகும்னு எப்படி நீங்கள் டீல் போட்டிங்க அப்படின்ற மாதிரி பூர்ணிமா கேட்டுருந்தாங்க. அது வந்து அந்த 50 லட்சத்தை வச்சு மீதி 50 லட்சத்தை நான் வர வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக டைட்டில் வின் ஆகிட்டா நிறைய வரும் இல்லையா ஆஃபர்ஸு, அதை வச்சு சொல்லிட்டு இருக்காங்க மாயா. இவங்களுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. மாயா வந்து கிளியராக அக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க பூர்ணிமாட்டை, இந்த மாதிரி நான் வந்து பிரதீப்காக கிளாப் வருதுன்றதுக்காகலாம் நான் மாறிட்டேன்னெலாம் சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. நான் இதே டாஸ்கில் சில டைம் க்வெஸ்சன்ஸும் கேட்டிருக்கேன். நேற்று எனக்கு அப்படி பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் பண்ண என்னுடைய கேம் அது அப்படின்ற மாதிரி பூர்ணிமாவுக்கு இருந்தாலும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. பூர்ணிமா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு, ஓகே நீங்கள் கேட்டிருந்தா கூட நான் அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு கொடுக்க மாட்டேன், அதுதான் என்னுடைய கேம் அப்படின்னு பூர்ணிமா சொல்கிறாங்க. ஆமாம், அதுதான் உங்களுடைய கேம், ஆனால் நான் அப்படி தானே ஆடுவேன், என்னுடைய ஸ்ட்ராட்டஜி இது அப்படின்ற மாதிரி நம்ம மாயா சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ஷாப்பிங் ரீபேமெண்ட் டாஸ்க் நடக்குது. சில எப்படியும் அந்த கும்பலாக விளையாடும் போது பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தர் விட்டுறாங்க. அப்போ விடும்போது பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாகவே பிக்பாஸ் வீட்டிலேருந்து சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா, உடனே மாயாவும் நம்ம கூல் சுரேஷும் எங்கே போகிறாங்கன்னா ஸ்மால் ஹவுஸ்க்கு போகிறாங்க. இது வந்து பூர்ணிமா தடுக்கிறாங்க, அவங்களே பனிஷ்மெண்ட்டில் இருக்காங்க, நீங்கள் எப்படி உள்ளே விடுவீங்க அப்படின்னு நிக்சன்ட்ட கேட்குறாங்க. நிக்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க உள்ளே வர வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. அண்ட் மாயா வந்து கேமை இன்ட்ரெஸ்ட் ஆக்கணும், அவங்க பரபரப்பாக ஏதாவது செயல் பண்ணணும், யாராவது எதிர்பார்ப்பாங்க இல்லையா, அதை வந்து அவங்க புரிஞ்சு வச்சுட்டு இது மாதிரிலாம் செய்கிறாங்களோ அப்படின்றது தோணுது. மாயா என்ன சொல்கிறாங்கன்னா, பூர்ணிமாட்ட நான் ஏன் உங்களை பற்றிலாம் கவலை பண்ணோம் அப்படின்ற மாதிரியும் வார்த்தையை சொல்கிறாங்க. அண்ட் பூர்ணிமா லைட்டாக ஷாக்கும் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எப்படி சாப்பிட்டுவேன் நான் பார்த்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ப்ரொமோவில் போட்டிருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா போன தடவை பூர்ணிமா வந்து ஸ்மால் ஹவுஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க போனால் என்ன ஆகுமோன்னு ஆசோலேஷன்லேயே இருந்தாங்க, ஆனால் எப்பவுமே மாயா கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த தடவை மாயா அதெல்லாம் யோசிக்கல, பட்டுன்னு கேம் சேஞ்சர் அப்படின்ற மாதிரி அவங்கள நினைக்கணும் அப்படின்றதுக்காகவே இன்ட்ரெஸ்டிங்கிற பேரில் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நேற்று பிரதீப் விட்டு கொடுத்தது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? அண்ட் மாயா ஃபஸ்ட் பிளேஸ்க்கு தகுதியானவரான்றது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.